வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. வணக்கம் மக்களே, சர்க்காரோட நேரடி தொடர்பு இருக்கிற படத்தை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். அவரு அந்த படத்துல முக்கியமான ஒரு வேலை மட்டும் இருக்காரு. அவர் யாருன்னு சொன்னா உங்களுக்கு புரியும். அவர் வந்துட்டு இருக்காரு பாருங்க. வணக்கம் சார், வாங்க வாங்க, உங்களுக்காக ஆடியன்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க சார், வாங்க சார். சார், நீங்க உள்ள வந்தோடனே ஆடியன்ஸ் பட்டாசு வெடிக்கிறதும் சவுண்டு போடுறதும் அவ்வளவு இதா இருக்கு பாருங்க சார். என்ன சார் இந்த படத்தை பத்தி உங்களோட அனுபவங்கள் ஏதாவது? யா ஹாய், ஹலோ, வணக்கம். இந்த படத்துல உங்களுக்கோசம் நான் ஒரு சின்னதா அடி வாங்கியிருக்கேன். நல்லா கேட்டுக்குங்க சார், உங்களுக்காக அடி வாங்கியிருக்காரா? குட்டியா ஒரு லவ் பண்ணியிருக்கேன். ஆஹா, நேர்களே, உங்களுக்காக ஒரு லவ் பண்ணியிருக்காரா? யா, ஜஸ்டிஸ் மூவிஸ் இன்ட்ரெஸ்டிங் பார்த்தீங்களா? சர்க்கார் நேரடி தொடர்பில் இருக்கிற படத்தோட ஹீரோட்ட பேசிட்டு இருக்கீங்க. அவர் சொல்றது எல்லாமே இதனால வரைக்கும் யாருமே செய்யாத விஷயத்துன்னு சொல்லிட்டு இருக்காரு. இவர் எனக்கு புல் இருக்கீங்க சார். இன்னும் எக்ஸ்ட்ரா உங்கள்கிட்ட இருந்து நிறைய ஆடியன்ஸ் எதிர்பார்க்குறாங்க. பாருங்க, அங்கே ஒரு கத்துறாங்க பாருங்க. சொல்லுங்க சொல்லுங்க, அந்த படத்தில் அடுத்தது? ஐயா, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வெரி இன்ட்ரெஸ்டிங் மூவி. ஓ, இது சார் நடிச்ச எல்லா படமே இன்ட்ரெஸ்டிங் தான். அப்புறம் கிளாப் பாருங்க. சூப்பர் சார், சூப்பர் சார், சூப்பர் சார். சார், முக்கியமான விஷயம், மக்கள்லாம் எதிர்பார்த்துட்டு அத்தனை ஒருத்தர் ஒத்த குரலாக நான் கேட்குறேன், இந்த படம் இப்படி வரதுக்கு காரணோட என்ன சார் காரணம்? ஐயா, உம்முனுகிறவங்கிட்ட உம்முனு இருக்கணும், கம்முனு இருக்கிட்ட கம்முனு இருக்கணும், அப்பதான் வாழ்க்கை ஜம்முனாகும். ஆஹா, உம்முன் இருக்குன்னு கம்முன் இருக்குன்னு ஜம்முன் இருக்கும். இதுதான் இந்த சர்க்கார் நேரடி தொடர்பு இருக்கிற படத்தோட முக்கியமான வசனமாக கூட இருக்குமா சார்? கண்டிப்பா, இது ஒரு முக்கியமான வசனம்னு சொல்ல முடியாது, பட் ஒரு கவிதை. ஆஹா, இவர் கவிதையா சொன்னாரோ ஒரு வார்த்தையா சொன்னாரோ அடுத்தது இவர் தான் மூ மூ மூன்னு சொல்லிட்டு இருக்காரு. அது உங்களால் நடக்குது நினைக்கிறேன், பாப்போம் சார். இந்த நிகழ்ச்சியில கலந்துக்க ரொம்ப நன்றி சார். ஒரு கரகோஷம் தட்டுங்களே மக்களே, அவருக்கு மூ மூ ஆகிறதுக்கு ஒரு கரகோஷம் தட்டுங்களே. சர்க்கார் பட ஆடியோ வெளியீட்டு விழால நடிகர் விஜய் பேசிய வார்த்தைகள் தீ பொறிராகும். சர்க்கார் படத்துல நான் முதலமைச்சரா நடிக்கல, ஆனா நெஜத்துல முதலமைச்சரானா நடிக்க மாட்டேன்னு அவர் பேசினதுதான் அரசியல் வட்டாரத்துல இப்போ ஹாட் டாபிக்கா இருக்கு. உசு பேத்துறவங்க கிட்ட உம்முனோ கடுப்பேத்துறவங்க கிட்ட கம்முனோ இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும்னு அவர் கடைசியா சொன்ன பஞ்ச் டைலாக் இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கு. இது யார் சொன்ன லைன்ஸ்னு தெரியல, பட் நான் என் லைஃப்ல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். அது என்னன்னா, உசு பேத்துறவங்க கிட்ட உம்முனும் கடுப்பேத்துறவங்க கிட்ட கம்முன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கணும். வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க.